வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் சொல்றதுக்காக செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரெசிபி நம்ம வந்து ஈஸியா சமைச்சு சாப்பிட்டுறோம், பட் அதனுடைய ஆரம்ப காலகட்டம் எங்க அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியறது கிடையாது. அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து செஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன ரெசிபி பத்தி சொல்ல போறாரு அப்படிங்கறத செஃப் கிட்ட கேட்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் வந்து சாரில பாக்குறேன். ஆமா செஃப், நீங்க வந்து இந்த முறை வந்து இப்பதான் நான் சாரி கட்டறேன்னு நினைக்கிறேன். ஓகே செஃப், என்ன ரெசிபி செஃப்? வழக்கம் போல நம்ம குறிஞ்சி பத்தியே பேசி போயிடலாம். குறிஞ்சி நிலப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிருக்கு. வாழை, ஸோ அவங்க விவசாயத்துலேயும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வாழை வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த வாழையை வந்து அவங்க எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் காடுகளில் வந்து நிறைய பாம்பு பூச்சி பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷக்கடிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட வாழை நார் தண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்டுலேருந்து வாழை தண்டுலேருந்து எடுத்த சாரை வந்து மருந்தாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடி அந்த விஷக்கடிகளுக்கெல்லாம் வந்துட்டு அதை மருந்தாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ விஷத்தன்மை உள்ள ஒரு விஷயத்தவே வாழை இலையை வந்து குணப்படுத்துது அப்படின்றத அவங்க நம்பினால அவங்க சாப்பிட்ற உணவு கூட வாழை இலையில தான் சாப்பிட்டாங்க. ஸோ வாழைத்தண்டு வாழைக்காய் எதையுமே அவங்க வேஸ்ட் பண்ணல. ஸோ அது மாதிரி வாழைக்காயில் வந்து என்ன டிஷ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். வாழைக்காய் வந்து பொதுவாக வந்துட்டு வாழைக்காய் வந்து தோல் சீவி எடுத்துட்டு நார்மலாக வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகு இடித்த மிளகு இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க. வேக வச்சு அதாவது அவிச்சுட்டு அதை வந்து அம்மியில் போட்டு அரைச்சி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அதோட கொஞ்சமாக வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கலவையாக பண்ணி அதோட வந்து கறி போட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு வாழைக்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் புட்டு நார்மலாக வந்து வாழைக்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வேக வச்சு ஆவியில் வந்து வேக வச்சுக்கலாம். தோலை நீக்கிட்டு ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கடுகு சீரகம் உளுந்து கொஞ்சமாக தாளி போட்டு பச்சை மிளகாய் போடுங்க. மிளகு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம் நறுக்கி நல்லா வதக்கிட்டு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் ஒரு கையளவுக்கு துருவன தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு மாதிரியே பொன்னிறமாக வருந்துடும். வந்தோடனே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் உப்பு, உப்பு வந்து கல்லுப்பு இந்து உப்பு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அந்த வேக வச்சிருக்கா வாழைக்காவை வந்து உதுத்து விட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வாழைக்காய் புட்டு இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வாழைக்காய் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாழைக்காய் பஜ்ஜிலாம் நம்ம ஊரில் செம்ம ஃபேமஸ். ஆனால் அந்த வாழைக்காய் எங்கேருந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே செஃப், ஸோ அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி குறிஞ்சிலிருந்து இன்னொரு ஏதாவது ஒரு குறிஞ்சிலிருந்து இன்னொரு விஷயங்கள். வாழைக்காய் வந்து வச்சு ஒரு டிஷ் பார்த்துட்டோம். ஸோ வாழை பழங்கள் வந்துட்டு நார்மலாகவே வாழைப்பழங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மலைப்பிரதேசங்களில் ஒவ்வொரு ரகமான வாழைப்பழங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா வாழை வந்து இந்த சிறுமலை வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த பழத்தை வந்து நார்மலாக வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். அதில் வந்து தேன் கலந்து கொஞ்சம் வந்து முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு விதமான பக்குவமான செம்பருத்தி கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. செம்பருத்தி கொஞ்சமாக தேன் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை, அதாவது நம்ம இன்றைக்கி டெசர்ட் வந்து நார்மலாக புட்டிங் சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிப்பு வகைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழைப்பழத்தை பிசைஞ்சு பஞ்சாமிரதம் கிட்டத்தட்ட பஞ்சாமிரதம் தான். ஸோ வாழைப்பழத்தை பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேன் கேஷ்யூநட்டு இதெல்லாமே போட்டுட்டு செம்பருத்தியை கட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் ட்ரை பண்ணி. ஆமாம், வாழைப்பழத்தில் நம்ம வந்து மில்க் ஷேக் செய்வோம், இங்கே வந்து அந்த ஃப்ளேவர் வச்சு ஐஸ்கிரீமாக சாப்பிடும், பட் ஒரிஜினல் வாழைப்பழம்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சாப்பிட்றதும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. ஆமாம், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நான் ஷோபனா பேசுகிறேன். ஷோபனா அம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? இன்னைக்கு பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க.
ஹலோ வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். ஓகே, உங்ககிட்ட பேசலான்னு ஆல்ரெடி நான் கால் பண்ணிருந்தோம் சார். ஓகே சரி, அப்ப அதுலயே கட் ஆயிருச்சு. சரி பரவாயில்லம்மா. நீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்குறீங்கம்மா? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு, மைசூர் பாக்கு செய்யலான் சார். நெய் மைசூர் பாக்கு இருக்கு இல்லைங்களா? சாஃப்டா. ஓகே, நான் கண்டிப்பா சொல்றேன். ஆல்ரெடி சொல்லுங்க. அவங்க ஆல்ரெடி கால் பண்ணிருந்தாங்களாம், பேச முடியல அப்படிங்கறத அவங்க திரும்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன், தெரியல. சரி ஓகே. நீங்க கேட்ட நெய் மைசூர் பாக்கு எப்படி பண்றது நீங்க கேட்டிருக்கீங்களா, அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. பொதுவா வந்துட்டு நெய் மைசூர் பாக் பண்றதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நெய், ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு. ஸோ கடலை மாவு ஒரு டம்ளர், நெய் ஒரு டம்ளர் எடுத்துப்போம். அதே நேரத்தில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுகர், அதாவது சீனி இருக்கு இல்லையா, ஸோ சீனி எடுத்து அதை வந்து பக்குவமாக காய்ச்சி எடுத்துப்போம். ஒரு கம்பி பத அளவுக்கு பக்குவமாக தண்ணி ஊற்றி, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரெண்டு கிளாஸ் சுகருக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி பக்குவமாக காய்ச்சி எடுத்து வச்சுருப்போம். இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் நெய், ஒரு கிளாஸ் நெய்யை வந்து உருக்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த நெய்யில் வந்துட்டு கடலை மாவை நல்லா வேக வச்ச, அதாவது கடலை மாவை அந்த இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த கீயோட சேர்த்து நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி அந்த பச்சை வாடை போகும் இல்லையா, பச்சை வாடை போனதுக்கப்புறமா நீங்கள் காய்ச்சி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பு, அந்த சிரப்பு வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சைட்லலாம் ஒரே இடத்துல தங்காத அளவுக்கு கிண்டணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்லா போட்டு பக்குவமாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நீங்கள் ஊற்றின நெய் எல்லாமே நல்லா கக்கி வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கரெக்டான பக்குவத்தில் கிண்டிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் கக்கி மேலே வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கி வச்ச முந்திரி, திரா, பாதாம் இதெல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபைனலாக போட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மணக்க மணக்க செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மதியம் பண்ணுறீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4 o'clock மேலே அதை வந்து கரெக்டாக பீஸ் போடுங்க. உடனே போட்டிங்கன்னா அது ப்ராப்பராக செட் ஆகாது. ஸோ ஒரு 2 hours கேப் விட்டுட்டு நல்லா பீஸ் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? என்ன மிளகா எப்படி அரைக்கிறது, மல்லி எப்படி அரைக்கிறது கேட்டீங்களா? வீட்டுல மல்லிப்பொடி நான் சொல்லிடுறேன், மல்லிப்பொடியை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்லி வந்து 1 கிலோ போடுறீங்க அப்படின்னா சீரகம் வந்து ஒரு 100 கிராம் வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 50 கிராம் வந்து மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல வெயிலில் போட்டு உலர்த்திடுங்க. நல்ல வெயிலில் ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும், அதாவது உலர்ந்துடும். ஸோ நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது கிட்டத்தட்ட சாலிடாக வந்து ஒரு 1 month தேவையான அளவுக்கு வரும், ஒரு 2 பேர் உள்ள வீட்டில். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இப்போ சொன்ன ரேஷியோ வந்து குவான்டிட்டி வந்து அப்படியே நீங்கள் 1 கிலோவுக்கு எவ்வளோன்றதை அப்படியே நீங்களே சேர்த்து கூட்டி போட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி மிளகாத்தூள் நார்மலாக வந்து 1 கிலோ மிளகாத்தூளுக்கு வந்து 1 கிலோ மல்லி, தென் வந்து ஒரு 100 கிராம் வந்து சீரகம், 100 கிராம் சோம்பு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், பருப்பு தோரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ தோரம்பருப்பு சேர்த்துங்க, பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துங்க. எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, ரோஸ்ட் பண்ணி பெருங்காய பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு, மிளகு ஒரு 100 கிராம் மிளகு போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு வெயிலில் காய வச்சுடுங்க. வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி, பட் டைட்டான பாத்திரத்தில், அதாவது டப்பா ஸ்டோரேஜில் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அது நல்ல ஹீட் ஆறுனதுக்கப்புறம், மசாலா அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மசாலா அரைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்ளாவில் போட்டு கொண்டு வந்து அப்படியே வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. நல்லா உலர்த்திட்டு திரும்ப வந்து அது நல்லா, அதாவது சூடு இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. காயத்ரி, கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. காயத்ரி எங்க இருந்து கால் பண்றீங்க? பள்ளிக்கரணை. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா?
என்ன புதினா சட்னி வந்து நைட் டிஃபனுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? புதினா சட்னிக்கு புதினா அதிகமா போட்டு மல்லிய வந்து ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. புதினா சட்னிக்கு புதினாவும் மல்லியும் ஈக்குவலான அளவு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கலரும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு புதினாவோட ஃப்ளேவர் எப்பயுமே வந்து மல்லியை விட புதினா ரொம்ப டாமினேஷனான ஃப்ளேவர், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்துட்டிங்கனாலே ரொம்ப கலரும் பர்ஃபெக்டாக கிடைக்கும், சரியான அளவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு கை போடுறீங்க அப்படின்னா ஒரு 4 கை அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் ஒரு 2 சீரகம் தாளிப்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, கரெக்டான பக்குவத்தில் வதங்கியிருந்தாலே போதுமானது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துங்க, கருவேப்பிலை வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 2 பீஸ் வரமிளகா கிள்ளி போட்டுங்க. போட்டுட்டு அது அதோடு சேர்த்து இந்த நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா புதினாவும் மல்லியும் கட் பண்ணி கழுவி வச்சுருப்போம், அதை வந்து அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து புளி, கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு புளி அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பெருங்காய பொடி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா உலர்த்தணும், அதாவது ட்ரை ஆகணும், உலர்ந்துடணும், ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து நார்மலாக சட்னிக்கு தாளி போடுற மாதிரி கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிங்க, கடுகு உளுந்து கருவேப்பிலை வரமிளகாய் இதை போட்டு தாளி போட்டு அதில் ஊற்றிடுங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மணிமேகலை. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்கம்மா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சரிங்கம்மா, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. சாப்பிட்டீங்களா? இல்லைங்கம்மா, இன்னும் இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. உங்க டிவி வால்யூம் ஜாஸ்தி வச்சிருக்கிறதுனால நான் இங்க கேக்குறது உங்களுக்கு அதுக்கு அப்புறமா தான் டிவில கேக்கும். சோ டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ப்ரோக்ராம் பார்க்கலான்னு ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன், இப்பதான் இன்னைக்கு தான் கிடைச்சது. ரொம்ப 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 நன்றிமா கால் பண்ணதுக்கு. என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? பிரியாணி. பிரியாணி, மட்டன் பிரியாணி செஞ்சா ஒரு தக்காளி சாதம் மாதிரி தாங்க இருக்கு, அதனால கேட்கலான்னு. சரிங்கம்மா, ஓகேம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்ற ரெசிபி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ருசியா இருக்கு, அதனால நீங்க மட்டன் பிரியாணி எனக்கு வேணும். கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து மட்டன் எவ்வளோ, அதாவது அரிசி எவ்வளவோ அதே அளவுக்கு வந்து மட்டனும் வந்து ஈக்குவல் அளவான சரியான அளவில் எடுத்துக்குவோம். சரிப்பா ஈக்குவலாக எடுத்துப்போம். அதே மாதிரி வெங்காயம் வந்து ஒரு 1 கிலோவுக்கு போடுறதுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கலாம், 4 தக்காளி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் 1 கப்பில் வந்து தயிர், 1 கப்பில் வந்து லெமன் ஜூஸு, இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் போட்டுங்க. கொஞ்சம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ எப்பயுமே வெங்காயம் பிரியாணி பண்ணும்போது நல்லா கோல்டன் கலரில், அதாவது பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் வந்து மாறி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாமே போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணால் பவுடர், பிரியாணி பவுடர்னுவாங்க இல்லையா, ஸோ அந்த கரம் மசாலாவை வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மல்லி இலை, புதினா இலை போட்டு தயிரை ஊற்றி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மட்டனை போடுங்க. மட்டனை போட்டு நல்லா ஒரு அந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் மட்டன் குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த மட்டனில் இருக்க அந்த சாறு எல்லாமே உள்ளே இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அரிசிக்கு என்ன அளவு தண்ணியோ, அதாவது உரத்துக்கு ஒரு 2 கிளாஸ் ரைஸ் வைக்கிறீங்கன்னா மட்டனை எப்படியும் 2 கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கனெக்ட் பண்ணி மொத்தமாக 4 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு
நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ அரிசியை சேர்த்து நல்லா கொதிச்சு ஒரு பக்குவத்துக்கு வரும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டான பக்குவத்தில் கிண்டிட்டு சைடில் கூடி தான் கிண்டணும். கிண்டிட்டு நல்லா பொழு பொழுன்னு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணியெல்லாம் வற்றி மேலே அரிசி வந்து கரெக்டாக வந்து உடையிற மாதிரி பக்குவத்துக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், மேலே மூடி போட்டுட்டு கொஞ்சம் கீழே வந்து தோசைக்கல்லில் வச்சு, அதாவது அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு இந்த சட்டியை தூக்கி அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி, பாயில் பண்ண சுடுதண்ணியை மேலே தம்முக்கு வெயிட்டுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு நார்மலாக குக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதே ஹீட்டில் சிம்மர்லேயே வச்சுட்டு 20 நிமிஷம் அதே ஹீட்டில் நிதானமாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நல்லா மேலேயும் மலர்ந்துருக்கும், கீழேயும் வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கும். அப்புறம் எடுத்தோடனே கொஞ்சமாக பட்டை கிராம் போட்டு நெய்யை மேலே ஊற்றி மல்லி புதினா மேலே தடவி மல்லி புதினா மேலே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மட்டன் பிரியாணி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேரு அருள்மொழி மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு மேடம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப இலத்தரசுக்கு ரொம்ப யூஸா இருக்குங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து பார்த்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாள் கழிச்சு என் கூட பேசுறதுல. சொல்லுங்க, என்ன மாதிரி கிச்சடிமா? அதாவது ரவா சேமியாவும் வெள்ளை ரவையும் சேர்ந்து பண்ணுவாங்களாங்க சார்? அது எவ்வளவு அளவு போடுறேன்னு தெரிய மாட்டேது. ஒவ்வொரு டை ரொம்ப டைட் ஆயிடுது, ஒவ்வொரு டைலாட்டி ரொம்ப குழஞ்சு போயிடுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். ஹோட்டல் கடையில இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேது. அதுக்கு எவ்வளவு அளவு என்னென்ன பொருள் போடுறேன்னு தெரியலைங்க சார். கண்டிப்பா சொல்றேம்மா, நோட் பண்ணிக்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அளவு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸி. எதோட எதை சேர்க்கணும், எந்த அளவு சேர்க்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதை சொல்லிடுறோம் நம்ம, நீங்க அதை செஞ்சு பாத்துருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆயில், நான் தேங்காய் எண்ணெய் எப்போவுமே கிச்சடி பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் தனியாக எடுத்து வச்சுப்போம். கடுகு, உளுந்து அண்டு சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா நறுக்கி எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை மல்லி இலை இதெல்லாமே நறுக்கி தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து சேமியா, உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேமியா சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேமியா, அதை கொஞ்சமாக வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நல்லா உலர்த்திக்கணும். அந்த ஹீட்டில் போட்டு லைட்டாக உலர்த்திட்டோன்னா அதோட இது வந்து தன்மை கொஞ்சம் மாறிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகுளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துங்க. வறுத்துட்டு 4 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். 4 முந்திரி, நிலக்கடலை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு உதாரணம் 1 கிளாஸ் அளவுக்குன்னா 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும். ஒரு ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வரும். வெங்காயத்தெல்லாம் ரொம்ப வதக்கிறாங்க. ரொம்ப வதக்குனீங்கன்னா என்ன ஆகிடும்னா வெங்காயம் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக பெரட்டாப்பில் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி, ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாங்க, நான் நார்மலான அளவு போட்டுட்டு கரெக்டாக தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த ரவையை, அதாவது சேமியாவை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு லைட்டாக போட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஆயில் ஆல்ரெடி கீ அதுலேயே இருக்கும். முதல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அது நான் முதல்லே இருக்கும். ஸோ அந்த கிளேயோட நல்லா குக் ஆகி ஒரு இடத்துல பொங்கி வரும். உங்களுக்கு தெரியும் கொலக்கொலன்னு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் செட் ஆகிருக்கும். மேலாப்பில் வந்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரி, திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? ஆ, நான் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள்? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நான் பெப்பர் சிக்கன் கேட்கலாம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம் சார். அம்மா வணக்கம். ஆ சார், பெப்பர் சிக்கன் எப்படி பண்றது? பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது? பெப்பர் சிக்கன் ரொம்பவே எளிமையாக பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு பேசிக்கான அளவு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம் 1 கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள்,
ஒரு கை அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக வந்து முந்திரி ஒரு நாலஞ்சு ஒரு பத்து முந்திரி எடுத்து அதோட சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிப்போம். ரொம்பலாம் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா அப்படியே அந்த கடாயில் ஸோ இளம் சூட்லேயே வந்து நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இதை எல்லாத்தையுமே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம், ஒரு கலவை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு மிளகு சீரகம் இதை போட்டு தாளி போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்த சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக இருக்குன்னா சின்ன வெங்காயத்தை அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். ஸோ மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி நறுக்கின தக்காளியை கொஞ்சமாக, அதாவது எப்பயுமே வந்து சின்ன வெங்காயம் ஒரு அரை கை அளவுக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும், புளிப்பு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், அதனால் தக்காளி கம்மியாக போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா குக் ஆகிட்ருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டு அந்த சிக்கனை அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா இஞ்சி அந்த மசாலாவோட குக் ஆகிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இடையில ஒரு ரெண்டு தடவை மட்டும் கிண்டி மட்டும் விட்ருங்க. சூப்பரான ஒரு மசாலா கலவை ரெடியாக இருக்கும். ஃபைனலாக இறக்கும்போது மறக்காமல் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு நாம் சமைக்கலாம்.